ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கு தேர்ஸ்டே, டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி போல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து கிளீனிங் ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். காலையில் குட்டீஸ் வந்து ஸ்கூல் கிளம்பிட்டாங்க 8:00. அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்ட பிறகு இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரீ டைம்ன்றதுனால டிவி டேபிள் கிளீனிங், விண்டோஸ் கிளீனிங், கிச்சன் வார்ட்ரோப்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எவ்ரி தேர்ஸ்டே 1.5 hour பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஹோல் வீக்குமே வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் வார்ட்ரோப்ஸ் எல்லாமே. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சில பாத்திரங்கள் இருந்தது, நான் காலையில் சாப்பிட்ட பிளேட், அதுக்கப்புறம் ஒரு சில கிளாஸஸ், இது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு வேலை இருக்குது அப்படின்னா பாத்திரம் கழுவுறது மட்டும்தான். ஸோ இந்த வேலையை ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ரொம்பவுமே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வாஷ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கையோட சிங்கையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்ளீனாகவும் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி என் தம்பி ஊரில் இருந்து வரான்னு சொல்லியிருந்தான். ஸோ ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ தம்பியுமே ஊரில் இருந்து வந்தாச்சு. அம்மா வந்து என்னென்ன கொடுத்து விட்டுருக்காங்கன்னு எனக்குமே தெரியாது. வாங்க, என்ன கொடுத்து விட்டுருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் எதையுமே கேட்க மாட்டேன், பட் அவங்களே வந்து குட்டீஸ்க்காக எனக்காக பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்கள் வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பூஸ்ட், ஹார்லிக்ஸ், அப்புறம் ட்ரை கோகோனட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹனி பாட்டில், நெக்ஸ்ட் வந்து நெய், அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே வந்து ஒரு 4-5 பேக்கெட்ஸ் பிஸ்கெட்ஸ் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பேக்கில் பார்த்திங்கன்னா அப்பா வந்து மிக்சர் பேக்கெட்ஸ் தான் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. மிக்சரோட சேர்த்து ஸ்வீட்டுமே இருக்குது. அடுத்தது எங்கள் மரத்தில் காய்ச்ச முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காயோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு இந்த முருங்கைக்காயோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகி ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆகுது. ஸோ 10 இயர்ஸ் வரைக்கும் நான் வந்து மிளகாய் கடையில் வாங்கினதே இல்லை. அம்மா தான் வந்து ரொம்ப நல்லா அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ இதையே தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருக்காகவும் அம்மா வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்பெஷலான ஃப்ரூட் என்னன்னு பார்த்திங்கன்னா மேங்கோ. மேங்கோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மேங்கோ, அதாவது ரசாயன பொருள் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக படுத்த பழம். ஸோ அம்மா கொடுத்து அனுப்பிய பொருட்கள் எல்லாமே வந்து அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சிட்ட பிறகு, ஸோ அடுத்ததாக வந்து தம்பிக்கு ரொம்பவுமே வந்து ஆம்லேட்டெல்லாம் பிடிக்கும். ஸோ அவனுக்காகவே பார்த்திங்கன்னா பெப்பர் அண்ட் சால்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆம்லேட் தான் செஞ்சிட்ருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காலையிலவே என்னோடய குக்கிங் ஒர்க்கை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். இன்றைக்கு காலையில் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி. ஸோ அதோட சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரியாணி கத்திரிக்காய் மசாலா தான் செஞ்சுருந்தேன். ஸோ மத்தியானம் மட்டும் வெறும் ஆம்லேட் மட்டும்தான் நான் ஸோ காலையில் செஞ்ச லஞ்ச் ரெசிபியே இருந்தது. இதையே பார்த்திங்கன்னா தம்பிக்கு கொடுத்து விட்டாச்சு. நேற்று ஈவினிங் போல் பால் கேக் தான் செஞ்சுருந்தேன். பால் பவுடரை வச்சு பால் கேக் இன்ஸ்டண்ட்டாக ரொம்பவுமே டேஸ்டியாக வந்து செய்யலாம். இந்த பால் கேக் எப்படி செய்கிறதுன்றதை நான் வீடியோ எடுத்து நம்மளுடைய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு கடையில் இருந்து வாங்கிட்டு வர்ற அதே டேஸ்ட்டில் வந்து ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா அம்மா ஊரில் இருந்து கொடுத்து அனுப்பின மேங்கோஸ் தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேலே மட்டும்தான் பார்த்திங்கன்னா க்ரீனாக இருக்கும், உள்ளே வந்து ரொம்பவுமே நல்லா படுத்திருந்தது, ரொம்பவுமே ஸ்வீட்னஸ். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.